எண்பத்தஞ்சு மணி 95 நிமிடம் சோராவூர் ஒளிபரப்பில்லா கூட்டுத்தாமனும் குருவஞ்சேவை செய்திகள் வாசிப்பவர் பசிலி பச்சத்தண்ணி. ஜப்பானிய நாட்டுக்கும் கண்ணிய நாட்டுக்கும் எதிர் போராட்டங்கள் என்ற போது இவிப்பண்ணிய ஓடாவி அரசியல் அடுப்புகளை கொடுத்து உதவி செய்தார். மீண்டும் மீண்டும் போராட்டங்கள் என்ற போது கொடுத்த அடுப்புகளை கைப்பற்றினார். நேற்று காலை வீதியில் லைசன்ஸ் இல்லாமல் குறவடியும் சுருட்டும் புறக்கிச் சென்ற இளம் பாதி பெண்கள் 6 பேருக்கு அடி முதையும் 6 மாச சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நெட்டுக்கல்லோயாவில் ஒரு கிளாரியும் மோதி சென்று ஒரு தப்பிச் சென்றதாக இதை பிடிக்க போனது அமெரிக்கனி போலீசாரை காணவில்லை. எனவே அருகாமல் இருக்கின்ற மக்கள் ஏதாவது தவறு போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்தால் அவர்களுக்கு நூடோடி காலமாக குருட்டு நீதி வழங்கப்படும். நேற்று காலை 9:30 மணி அளவில் விரால் மீனின் வகுத்துக்கில் இருந்து 2 கண்டித்தாச்சி பசுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது மக்கள் வருவையாக கண்ணங்கோழி போலீசார் கண்ணாடி போட்டியில் வைத்துள்ளார். தற்போது ஆஸ்திரேலியா காங்கல் வழியாக இருப்பதனால் இங்கே காங்கல் நூடோடி காலமாக ஃபியர்லவுலி வாய்த்து வருகிறது. நேற்று ஈயணிக்கு ருளமணிக்கும் முடம் பெற்ற போட்டியில் ஈயணி மண்டலம் ருளமணி ஈயணி தலைவர் மொட்டையில் ஊதியுள்ளது. எனவே இவருக்கு அவசர சிகிச்சை காரணமாக அம்புலாந்தர் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்று பல்கலைக்கழக ஊகாலின் பிரச்சினை காரணமாக உழப்புகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு கல்வி அமைச்சரின் மொட்டையில் ஊத்தியதாக ஆர்ப்பாட்டத்தில் இருந்த 4 போலீசார் கைது செய்துள்ளனர். எனவே இவருக்கு டெங்கு காய்ச்சல் நீடிக்கப்பட்டுள்ளது என்று எமது கொழும்பு மாவட்ட வைத்திய அதிகாரி டிகிரிமாரி அவர்கள் தெரிவித்துள்ளார். நேற்று சின்னத்து வயதான கல்யாணத்துக்கு சென்று கொண்டிருந்த ரயில் வண்டி ஆமந்த ரயில் வண்டி 5:30 மணி ரயில் வண்டி இவர்கள் வீடு தெரியாமல் நடுக்கம் எடுத்தும் ஊத்திரம் அடித்த காரணத்தினால் அந்த ரயில் வண்டி நீர்நாள் மூடப்பட்டுள்ளது. எனவே இதை காப்பாற்றுவதற்காக சென்ற இளம்பாதி பெண்கள் 22 வயதுடைய பெண்கள் 16 மேநிலை மூலியமாக நடந்தார். ஓடுற கம்பீர் ஓடுற சிம்பீர் வட்ட வட்ட சியாப்பொடி கண்ணன் கொட்டாய்.